மாஸ்டர் ஷெஃப் தமிழில் யம்மி டம்மி ஆர்த்தி அவங்க பண்ண நாகர்கோயில் சைடு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற சம்பாரம் அப்படிங்கிற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஆக்சுவலி சம்பாரம் ரெசிபிக்கு பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் 4, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. இதை நான் வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. அதில் 3 கப் அளவுக்கு தண்ணி விட போகிறோம். முதல் 2 கப்பு பிளெயினான வாட்டர் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் மிக்ஸி ஜாரில் இருக்கிற இந்த அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து தண்ணியை ஆட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இல்லை அந்த திப்பி திப்பியாக வாயில் சிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இதை வடிகட்டி கூட போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், இது ரெண்டுத்தையும் நம்ம போட்டுட்டு நல்லா மத்த வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இதுதான் பேசிக் சம்பாரம் ரெசிபி. மாஸ்டர் ஷெஃப் தமிழில் பார்த்தீங்கன்னா, மாக்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட், அதாவது சோடா ஆட் பண்ண சொன்னாங்க. நான் இதில் சோடா ஆட் பண்ண போகிறதில்ல, பட் ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொண்டு வரதுக்காக யம்மி டம்மி ஆர்த்தி அவங்க பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரியை வந்து பேர்ன் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. நான் இன்றைக்கி புதினா மின்ட் லீவ்ஸை நல்லா பேர்ன் பண்ணிவிட்டு, அதாவது ஸ்டவ் டாப்பில் அப்படியே காமிச்சோன்னா நமக்கு நல்லா அது பேர்ன்ட் ஆகிடும். இதை அப்படியே அந்த மோரில் நம்ம போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா, ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த மின்ட்டோட ஃப்ளேவர், நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் அதில் இறங்கியிருக்கும். இந்த சம்பாரம் ரெசிபி நான் இன்றைக்கி 3 கலரில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், இது வந்து சங்குப்பூ. இந்த சங்குப்பூ பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. ஜென்ரலாக சங்குப்பூவில் வெறும்னா ப்ளெயினாக டீ போட்டு குடிப்போம், அது வந்து யூட்ரஸ்க்கு பலப்படுத்தும். ஸோ இது வந்து இன்றைக்கி ஒரு 4-5 பூ எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் வரத்துக்காக நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். இது க்ரீன் கலருக்கு. ரெட் கலர், பிங்க் கலர் வரத்துக்காக பீட்ரூட் துருவி எடுத்திருக்கேன். இதுதான் யம்மி டம்மி ஆர்த்தி பண்ண பீட்ரூட் சம்பாரம். ஸோ முதல்ல நம்ம க்ரீன் கலருக்காக இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையை மிக்சியில் அரைச்சிட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கொஞ்சமாக வெந்நீர் வச்சு இந்த க்ரீன் கலர்லேயும், அதே மாதிரி பீட்ரூட் துருவி வச்சுருக்கோம் இல்லையா பச்சையாக, அதுலேயும் இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அதில் கலர் நல்லா இறங்கட்டும். இப்போ நம்ம ப்ளூ கலர் கிடைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியில் இந்த சங்கு பூ இருக்கு இல்லையா, இதை பிச்சு போட்டுட்டு நல்லா கொதி வந்த உடனே, ஒரு 3 மினிட்ஸ் போதும் கொதிச்சா, ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம பிளேட்டிங்காக கொஞ்சமாக சர்க்கரை, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அப்புறமா பிங்க் சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் டம்ளர் இருக்கு இல்லையா, கிளாஸ் அதை வந்து நம்ம அந்த சிப் பண்ணுற இடத்துல டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் இது. நம்மளோட ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக மீன்ட்டை பேர்ன் பண்ணி போட்டோம் இல்லையா, அதை எடுத்துடலாம் வெளியில். இப்போ நம்மளோட பிளெயின் சம்பாரம் ரெடியாக இருக்குது. கடைசியாக கொஞ்சமாக எலுமிச்சம்பழம், அரை எலுமிச்சம்பழம் மூடியை நல்லா பிழிஞ்சிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு டேங்கி டேஸ்ட்டு கொடுக்கும் சம்பாரமுக்கு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ண போகிறோம், அதாவது கிளாஸில் வந்து நம்ம டம்ளரில் ஊற்ற போகிறோம். அதுக்கு நம்ம வந்து எப்போதும் போல் இந்த லெமனை வந்து ஓரமாக தடவிட்டு இந்த சால்ட் அண்ட் சுகர் இருக்கு இல்லையா அதில் டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் நம்ம சுகர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ குடிக்கிறச்சே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்போ பீட்ரூட், ஃபஸ்ட்டு யம்மி டம்மி ஆர்த்தி பண்ண பீட்ரூட் அந்த சிரப் இருக்கு இல்லையா, அதை வடிகட்டி நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். அடுத்தது நமக்கு க்ரீன் கலர் வரத்துக்காக நம்ம கொத்தமல்லியை அரைச்சி அதில் வெந்நீர் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஒரு கிளாஸில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். அடுத்த ப்ளூ கலருக்காக நம்ம சங்குப்பூவை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக இருக்கிறது பிளெயின் ஒரிஜினல் சம்பாரம், ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் இப்போ மீதி அளவுக்கு நம்ம அந்த சம்பாரம் நீர் மோரை ஆட் பண்ணிக்க போகிறோம். மாஸ்டர் ஷெஃப்பில் மாக்டெயில் சேலஞ்சுங்கிறதுனால சோடா ஆட் பண்ணாங்க, பட் நான் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சோடா ஆட் பண்ணல. நல்ல ஒரு ஹெவி லஞ்ச் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக நல்லா ஜீரணம் ஆகணும் அப்படின்னா இந்த சம்பாரம் ரெசிபி பண்ணி பார்த்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது.
இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ரெசிபியில் நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.